ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி. சரி வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு நான் வந்து 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது மாதிரி ரஃப்பாக வெட்டிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரஃப்பாக வெட்டிக்கோங்க. ஸோ நம்ம வெங்காயம் தக்காளி வெட்டினக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வெட்டின தக்காளியும் வெட்டின வெங்காயமும் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. நான் வந்து 4-5 வரமிளகா போட்டிருக்கேன். ஸோ இது நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இது இப்போ இந்த தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம வந்து இது நல்லா சிம்லேயே வச்சு வதக்கணும். மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட் அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். தண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த டேஸ்ட் மாறி போயிடும். ஸோ தண்ணி ஊற்றாமே நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சிட்டு இதை வந்து நம்ம நல்லா சிம்மில் கொதிக்க விடணும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி சட்னி நம்மளுக்கு நல்லா லைட் ஆரஞ்சில் இருக்கும். இது வேக வேக பார்த்திங்கன்னா சுண்டி போயிட்டு டார்க் ஆரஞ்சு கலரில் மாறிடும். பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஸோ உப்பு போட்டுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் தக்காளியை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேஸ்ட் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு. இது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளி சட்னி நான் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ தக்காளி சட்னி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.